அரசர் அக்பரின் அரசவையில் நிறைய பண்டிதர்கள் இருந்தார்கள். ஆனால் அதில் அரசருக்கு மிகவும் விருப்பமானவர் பீர்பலே. இது மற்ற சபையோர்களை மிகவும் பொறாமைக்குள்ளாக்கியது. பீர்பலுக்கு அக்பரிடம் அவப்பெயர் ஏற்படுத்த முயன்று அவர்கள் தோற்று போனார்கள். இன்று அதற்கு கருவியாக அரசரின் மைத்துனர் ஹுசேன் கானை உபயோகப்படுத்த பார்த்தார்கள். அரசியாரின் சகோதரரான உங்களுக்கு அரசவையில் எந்த இடமும் இல்லையே. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் பீர்பாலின் பதவியில் தாங்கள் தான் இருக்க வேண்டும். அது எப்பொழுதும் முடியாத காரியமாகும். அதில் நான் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த பதவிக்கு நான் ஆசைப்பட்டாலும் பீர்பால் தான் அரசருக்கு பிரியமானவர். ஏன் முடியாது? அரசியாரை சிபாரிசு செய்ய சொல்லுங்கள். கண்டிப்பாக அரசியாரின் சொல்லை மன்னர் தட்டவே மாட்டார். ஹுசேன் கான் ராணியான தனது சகோதரியிடம் சென்று தன்னுடைய விருப்பத்தை சொன்னார். தனக்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். மாலை வேளையில் அரசர் அக்பர் அரசியாரை சந்திக்க சென்றபொழுது அரசியார் மிகுந்த சோகத்துடனும் கவலையுடனும் இருப்பது போல் இருந்தார்கள். எனது அருமை அரசியே, உனக்கு என்ன ஆயிற்று? ஏன் உன் முகம் கவலையாக இருக்கிறது? தங்களுடைய அரசவையில் என்னுடைய சகோதரருக்கு எந்த ஒரு இடமும் இல்லை. அதை நினைத்துதான் நான் வருத்தத்தில் இருந்தேன். கவலைப்படாதே, அவனுக்கு தகுந்த பதவியை தருகிறேன். இல்லை, என் சகோதரருக்கு பீர்பால் வகிக்கும் பதவிதான் வேண்டும். ஆனால் அது முடியாது அரசியே. ஹுசைன் கான் புத்தியற்றவன், அதோடு பொறுப்பில்லாதவனும் கூட. அவன் தானாக சரியாகி விடுவான். இதோ பார் அரசியே, அரசாங்க பணிகளில் உதவி புரிய பீர்பால் போல் அறிவு வேண்டும். அது மட்டுமல்ல, பீர்பலை பதவி விலக்க காரணமும் வேண்டும். நான் ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன். நாளை மாலை வேளையில் தோட்டத்தில் உங்களோடு உலா செல்வதற்கு என்னை அழைத்து வருமாறு பீர்பாலிடம் கூறி அனுப்புங்கள். நான் வர மறுப்பேன். பீர்பால் நான் இல்லாமல் வெறும் கையோடு திரும்பி வரும்போது கோபத்தில் அவரை பதவி விலக்குவதாக கூறுங்கள். அரசர் அக்பரும் அதற்கு ஒப்புக்கொண்டார். அடுத்த நாள் மாலை தோட்டத்திற்கு பீர்பலை அவர் அழைத்தார். பீர்பல், அரசி என் மீது கோபமாக இருக்கிறாள். என்னோடு இந்த தோட்டத்தில் உலாவ அரசியை நீதான் அழைத்து வர வேண்டும். அப்படி நீ அழைத்து வரவில்லை என்றால் உன்னை பதவி விலக்கம் செய்து என் மைத்துனனை அந்த பதவியில் அமர்த்தி விடுவேன். தன் பதவியை பறிக்கவே இந்த திட்டம் என பீர்பல் புரிந்து கொண்டார். அரசியின் அந்தப்புறத்திற்கு அவர் சென்றார். ராணி சாய்பா, அரசர் தங்களுக்காக தோட்டத்தில் என அவர் சொல்லி முடிப்பதற்குள் ஒரு சேவகன் வந்து பீர்பலின் காதில் ரகசியமாக ஏதோ கூறினான். அரசியால் அதில் மூன்று வார்த்தைகளை மட்டுமே கேட்க முடிந்தது. மிகவும் அழகான ஒரு என்பதே அந்த வார்த்தைகள். பீர்பல் உடனே அரசியாரை பார்த்து, மன்னிக்கவும் ராணி சாய்பா, திட்டம் மாற்றப்பட்டு விட்டது என்று கூறிவிட்டு பீர்பல் அங்கிருந்து சென்று விட்டார். மிகவும் அழகான ஒரு என்ற வார்த்தையை கேட்ட ராணி மிகவும் சஞ்சலமடைந்து குழப்பமானார். அந்த சேவகன் ஏதோ கூறியவுடன் பீர்பல் என்னை தோட்டத்திற்கு அழைப்பதை நிறுத்திவிட்டாரே. அழக்கடவுளே, அப்படியானால் வேறொரு அழகான ராணியுடன் அரசர் இருக்கிறாரா? அதனால் தான் திட்டம் மாறிவிட்டது என்று பீர்பால் கூறினாரா என்ன? பொறாமை பொங்க அரசி அரண்மனை தோட்டத்திற்கு உடனே விரைந்தார். அங்கே அரசரோ தனியாக நிற்பதை கண்டார். அரசியை கண்ட அரசர், பேகம், நீ என்ன இங்கு செய்து கொண்டிருக்கிறாய்? பீர்பல் பேச்சை கேட்க மாட்டேன் என்றாய், பிறகு எப்படி இங்கு வந்தாய்? இது பீர்பலின் திட்டம்தான் என அரசி புரிந்து கொண்டார். புத்திசாலியான பீர்பல் தன்னுடைய மூளையை பயன்படுத்தி தனது பதவியை காத்துக்கொண்டார்.